என்னது தென்காசியில அந்த கடையில ஒரு பரோட்டாக்கு மூணு விதமா குருமா குடுப்பாங்களா? ஆமாங்க, அன்னைக்கு நாள் தென்காசி வரைக்கும் போயிருந்தேன். நைட்டு பயங்கர பசி, அங்க இருக்கிற பசங்க கிட்ட சாப்பாடு எங்கடா நல்லா இருக்கும்னு கேட்டா எல்லாருமே சேர்ந்து ஒரு கடையை கை காட்டிட்டாங்க, போங்க பரோட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு. அப்படியா, சரி ஏதோ சொல்றீங்க, போய் சாப்பிட்டு பாக்குற அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பேலி பரோட்டா கடை உள்ள போய் பார்த்தா சுட சுட அப்பதான் பரோட்டா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா பரோட்டாவும் கலையில வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து மாஸ்டர் சப்பு சப்புன்னு அடிச்சு இன்னொருத்தர் கிட்ட கொடுத்தனா அவர் அதை அழகா பூ மாதிரி பிச்சு பிளேட்ல போட்டு அதுக்கு மேல முதல்ல வெள்ளை கலர்ல ஒரு குருமா ஊத்தி நெக்ஸ்ட் சோப்பு கலர்ல கார குருமாவே அதுக்கு மேல ஊத்தி நேரா எடுத்துட்டு வந்து நம்மளோட பிளேட்ல வச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் கருப்பு கலர்ல ஏதோ கிரேவி வச்சாங்க. என்னங்க இதுன்னு கேட்டா இதுதான் எங்க கடையோட ஸ்பெஷல் கிரேவி, சாப்பிட்டு பாருங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பரோட்டா எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லா இருக்குப்பா. சரி உங்க ஸ்பெஷல் சொன்னாங்களா கிரேவி, அதையும் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமேனே. அந்த ஸ்பெஷல் கிரேவியில பரோட்டாவை குழப்பி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நண்டு கிரேவி மாதிரி இருக்குங்க டேஸ்ட். ஜி எங்க கடையில நீங்க ஃபைனலா ஆஃப் பாயில் சாப்பிடலாம், உங்களுக்கு தான் ஆசையும் ஒழுங்கா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் பாயில் போட்டு கொடுத்தாங்க. அதையும் எடுத்து ஒரே வாயில அமுக்கியாச்சு. பாக்குறது ஈஸியா இருக்கும், ஆனா இதை சாப்பிடறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ப்பா. நீங்களும் பேலி பரோட்டாக்களை சாப்பிட்றீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.